ஆலய தலைவன் சொல்லுங்க ராஜமௌழி வந்து கொஞ்சம் ஹைப் கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு ஒரு ஜீவன் ஒரு சோல் சோல் ஆஃப் தி ஃபிலிம் அப்படி சொல்லிருக்காரு. லவ் சாங் லவ் இல்ல திஸ் இஸ் எமோஷன்ஸ் எல்லா எமோஷன்ஸ் கலந்த மாதிரியா? ஆமா எல்லா எமோஷன்ஸ் இல்ல கஷ்டம் ட்ராஜடி. அவர் வந்து ராஜமௌழியா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன ஒரு ஃபைட் இருந்தாலும் வெறும் ஸ்பெக்டக்கல் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, அதில் வந்து எமோஷன்ஸ் இருக்கணும், அண்டர்லைன் எமோஷன்ஸ்னால வர ஸ்பெக்டக்கல் தான் நல்லாயிருக்கும். அந்த எமோஷன்ஸ் இந்த படத்தோட மைய மைய எமோஷன்ஸு இந்த ஒரு பாட்டில் காட்டியிருக்கோம். சொல்லிட்டாங்க RRR throbs with many pulse pounding moments, underlying all those spectacular sequence is one consuming emotion that elevates them, giving musical form to the beat of that very heart was one of the most fulfilling experience. Keeravani music soul anthem of janani paadna janani uyire adula vandu innone innor bas கேப்ஷன்ஸ் இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சிப்லிங்ஸ் நினைக்கிறேன். ஆடியோ வாரிக்கு போறாங்க. நான் எல்லாரும் வர போயிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு மாதிரி இருக்காள ஆலியா பாட்டு தான் இப்போ ராமச்சரனுக்கு இது வச்சு விட்டது. ஓ அஜய் தேவகன் வந்து ஹீரோன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும்.
அவர் முன்னாடி அவர் எனக்கு தெரியல அப்படிதான் இருக்கும் அவர் இறந்துடுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து கைட் பண்ற கேரக்டர் இந்த சைரால அமிதாப் பச்சன் அப்படின்னு அவர் வந்துட்டு ஜெரையா மாதிரி அவரு அவர் போனாதான் இந்த ரெண்டு ஹீரோஸ் வந்துட்டு கரெக்டான ட்ராக் செட் ஆவாங்க. அவர் அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் இதில் காட்டுறாங்க. அவர் ஒரு ஹீரோவா இருந்து அவர் மேபி இறந்துருக்கலாம் இல்லை ஏதாவது ஆயிருக்கலாம் அவர் பாஸ் ஆன் பண்ணியிருப்பார் அவர் ஃபைட்டை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி சீனே இல்லை. ஸோ ஒரு மென்டார் மாதிரி எனக்கு 18 இருக்கோ அப்ப இருந்து பையப்படுதா இருக்கான் சிவாஜி படத்துல பார்த்தது கடைசியா அதுக்கப்புறம் இங்க பாக்குறான் ரெண்டு வீடியோ போ. அதான் அதுல ஒரு சீன் வந்ததுல ஸ்ரேயா பேசுவாள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நீ டைலாக் புரியலன்னா ஆமா அஜய் தேவன் என்ன சொல்வாரு என்னோட பாதி லைஃப் வந்து இந்த பேட்டில்னா இன்னொரு பாதி நீ அப்படி அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாரு. வந்து அங்க ஒரு லேடி கை இருந்தது செத்துது பட் அந்த பேங்கிள் வந்து ஸ்ரேயா போட்டிருந்த மாதிரியே இருந்தது. இல்ல அது வந்து அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பிரேம பாஸ் பண்ணி அந்த பேங்கிள்ஸ் நோட் பண்ணி ஸ்ரேயா கையிலே பார்த்துட்டு ஆலியா பட் கையிலேயே பார்த்துட்டு ரெண்டு பேரும் போட்டுல பொண்ணு கை இருக்கு அந்த பிரிட்டிஷ் ஆர்மி போது முன்னாடி அப்ப அவங்க தான் ரீசன் ஓகே அது அந்த யோசிக்கும் போதே அப்படி கோவம் வருது. ஸோ அவங்க ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு எவ்வளவு கோவம் வரும் அப்படின்ற எமோஷன் தான் அதுல காட்டியிருக்காங்க. அது ஆலியா பட்டா இருக்கலாம் இல்ல ஷேயாவா கூட இருக்கலாம் அது மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம். சோ அதுதான் அது சில யாரா இருந்தா நம்ம ஆளு ஒருத்தர் இறந்துருக்காங்கடா கோபம் ஒருத்தர் இல்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த டைம்ல. சரி ஓகே இதுக்கப்புறம் வேற ஏதாவது வருமோ இன்னொரு பாட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவும் நல்லா இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுவும் நான் பார்த்து ரிவ்யூ போவோம் சரி ரியாக்ஷன் போவோம். சரி கைஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் தன்யவாதம்.